இதர் டிஎன்டிஆர் நேயர்களுக்கு, என் தமிழ் உறவுகளுக்கு முதற்கண் வணக்கங்கள். ஒரு விஷயம் வைரலாக போகிறேன்னு சொன்னாங்க. அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டான்ஸ் மியூசிக் சம்மந்தமாக இருக்கும், இல்லாட்டி நகைச்சுவை, இல்லாட்டி ஒரு ப்ராங்க், இப்படியான விஷயங்கள் தான் கூட வைரலாக போகிறது. ஆனால் இந்த இளைஞர் ஸ்டோரி, இவரை பற்றிய வாழ்க்கை, அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற விதம், அந்த ஸ்டோரி ஒரு வைரலுங்க, ஒரு சென்சேஷனல். அவர் ஒரு ஹீரோ. இது நான் சொல்லலைங்க, எத்தனை மீடியா சொல்லுதுன்னு பாருங்க. அந்த அவரோட ஸ்டோரியை கவர் பண்ண மீடியாக்களை கொஞ்சம் சொல்கிறேன். சன் நியூஸ், பொலிமோ, தந்தி டிவி, ஆனந்த விகடன், அடுத்த வர நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னா தமிழ் சுடர், தினசரி, தினமலர், தினகரன்னு சொல்லி இப்படி அடுக்கி கொண்டே போடலாங்க. அதை தவிர பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட அவரோட பேரை சொல்லி ட்வீட் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பிடக்கூடிய ஒருவர்னு பார்த்தா பிரியங்கா சோப்ரா. இப்படி கவர் பண்ணின எல்லாருமே போற்றக்கூடிய அந்த ஸ்டோரியை நான் சொல்கிறத விடங்க, அவரையே நேரில் கூட்டி வந்து அவர வாயால் அவரோட ஸ்டோரியை சொல்லட்டும். அவரோட ஸ்டோரியை நான் கேட்கலாங்க. ஐ ஆம் ஸோ இன்ஸ்பயர்ட், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குங்க. அவரோட ஸ்டோரியை நீங்களும் கேளுங்க. வாங்க அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். வணக்கம் தமிழரசன், எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம்னே, நல்லா இருக்கேன். நானு ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை ஒதுக்கி இதுக்கு வந்ததுக்காக. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. இப்பெல்லாம் உங்களை புடிச்சு கொள்றதே கஷ்டமா இருக்குது. ரொம்ப நன்றி. உங்களோட ஸ்டோரி பார்த்ததுல இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். நான் அது வந்து எங்களோட நேயர்களுக்கும் கொண்டு சேர்க்கணும். லைஃப்ல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீங்க எவ்வளவு போராடி கொண்டிருக்கீங்க, வெல்லோன்மெண்ட் ஒரு ரீசனுக்காக. அந்த ஸ்டோரி வந்து நார்மலா நான் இன்ட்ரோவிலேயே நான் இன்டர்வியூ எடுக்கிறார்களை பற்றி சொல்லிடுவேன். ஆனால் இந்த இன்ட்ரோ டிஃப்ரெண்டாக சொல்லியிருக்கேன். ஏன்டா நீங்கள் பட்ட கஷ்டங்களை அதை தாண்டி நீங்கள் வெண்டு கொண்டிருக்கிற விஷயங்களை நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ப்ளீஸ் எங்கள் நேர்களை பகிர்ந்து கொள்வீங்களா? கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக. நீங்களே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அவரோட குவாலிட்டி, அந்த இன்டர்நெட் குவாலிட்டி எங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணல, ஆன்லைனில் ஜூமில் இந்த இன்டர்வியூ செய்கிறதுக்கு. ஆனால் நான் விடலை. ஏன்னா நான் சொன்னேன் உங்களுக்கு அவரோட ஸ்டோரியை நான் கொண்டு வருவேன் சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி அவரோட ஸ்டோரி அவரோட வாயால் அவரை ரெக்கார்ட் பண்ண வச்சு அதை நான் உங்களுக்கு இதில் ப்ளே பண்ணுறேன். இன்டராக்ஷன் நடக்கூட கேள்வி கேட்குறதுக்கு தவறு இருக்கலாம், ஆனால் கேள்வி இல்லைங்க. இதில் முக்கியம் அவரோட ஸ்டோரி, அதுதான் முக்கியம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கேளுங்க. ரசனா வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். என் பேர் ஆ தமிழரசன். நான் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன். எங்கள் அம்மா வந்து ஒரு மீன் விற்கிறவங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 6 மாதம் கை குழந்தையில இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து தவறிட்டாங்க. தவறுக்கு அப்புறம் எங்கள் அப்பா தான் என்னை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார். ஒரு வருஷம் 8 மாதம் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பாவும் விபத்தில் வந்து அடிபட்டு தவறிட்டார். தவறும்போது எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர்கிட்ட வந்து கொடுத்துட்டு தவறினார். எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி. அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டையில் வந்து அவரோட வீடு இருக்குது. அவரோட வீடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பண ஓலையினாலும், இப்போ சுற்றுச்சுவர் பார்த்தீங்கன்னா மண்ணுனாலையும் கட்டியிருக்கும். அன்றாட வருமானம் கேட்டிங்கன்னா 150 ரூபாய் தான். அவரோட தொழில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊதுபத்தி வியாபாரம் பார்க்குறாரு. அந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்னை எடுத்து வளர்த்தார். 2 வயசு வரையும் நல்லா வளர்த்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உடம்பு வந்து முடியாமல் போச்சு. நான் ரொம்ப அழுக ஆரம்பித்தேன். இதை வந்து ஒரு பயமாக எடுத்துக்கிட்டு, அதாவது எதுவும் ஆயிருமோ குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி சுற்று வட்டாரத்தில் வந்து விசாரிக்கும்போது சிஎஸ்ஐ அனாதை இல்லம் அருப்புக்கோட்டையில் விசாரித்து அங்கே கொடுத்தா என்னை வந்து நல்லா பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்னை வந்து அனாதைன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் 2 வயசுக்கு அப்புறம் அந்த அனாதை இல்லத்தில் தான் நான் வந்து வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும், ஒழுக்கம்னா என்ன, எல்லாத்தையும் நான் கற்றுக்கிற ஆரம்பித்தேன். இப்போ 2 வயசுலேருந்து என்னோடய துணி நானே துவச்சி நானே சாப்பிட்டு என்னுடைய வேலைகளை நானே பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 12 வரையை படிக்க ஆரம்பித்தேன். அங்கே வந்து 18 வயசு வரைய தான் அலவுடு, அதுக்கப்புறம் அலவுடு கிடையாது. வாய்ப்பு கிடச்சிச்சின்னா பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு சன் டிவி மூலமாகவும் ஜெயா டிவி மூலமாகவும் பேச்சாளர் அறிமுகமாக இருக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த வாய்ப்பை வச்சு வரக்கூடிய ஃபண்டை வச்சு நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடித்து இப்போ சமூகத்தை பார்க்கணும் சொல்லி வெளியே வந்திருக்கேன். படித்து முடித்தாச்சு, டிகிரி கையில் இருக்குது. நம்ம வந்து இனி ஒரு வேலை பார்த்து முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கனவோட தலைநகரான சென்னைக்கு வந்து என்னோடய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தேன்.
சென்னையில் போய் இறங்கி ரூம் வாடகை எவ்வளோன்னு விசாரிக்க போகும்போது 500 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லாதனால நான் வந்து மெரினா கடற்கரையில் தங்க ஆரம்பித்தேன். நான் மெரினா கடற்கரையில் தங்கி அங்கேயே குளித்து வேலை தேட ஆரம்பித்தேன். கண்ணுக்கு படுற கம்பெனி, மெம்பன்ஸு கம்பெனி, ஹோட்டல், இந்த மாதிரி கம்பெனியில் வந்து எனக்கு வந்து வேலை கேட்கும் போது எனக்கு வந்து சொன்னது என்னென்னா, உங்களுடைய படிப்பு எங்களுக்கு முக்கியம்தான், அதை காட்டிலும் எங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது இங்கே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெக்கமெண்ட் இருந்தால் தான் வேலை கொடுப்போம் அப்படின்ற ஒரு இதில் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லும்போது நான் ரொம்ப மனசுடைஞ்சேன். மனசுடைஞ்சு போய் மறுபடியும் என்னோடய இருப்பிடமான மெரினா கடற்கரைக்கே போனேன். ஒரு 2 நாள் என்னோடய வாழ்க்கை பயணம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் 1:45 வந்து என்னோடய உடைமைகள் நான் எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னுடைய உடைமைகள் சான்றிதழ் நான் வச்சுருந்த கொஞ்சோன்னு பணம் அது எல்லாமே காணாமல் போச்சு. காணாமல் போனோடனையும் அங்கே வந்து பக்கத்தில் வந்து சொல்லும்போது இது வந்து தினமும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான், இதுக்கு வந்து இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தர்ற ஒரு தகவலை வந்து சொன்னாங்க. லக்கேஜும் இல்லை, படித்த சர்டிஃபிகேட் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப மனக்குழப்பத்தில் இருந்தேன். ஒரு 4 வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் 4 வாரமாக எனக்கு வந்து சாப்பாடுக்கு வழி இல்லை, சாப்பாடு கிடைக்கல, பசியிலேருந்தேன். அப்போ தான் வழிப்போக்க நான் சுத்தம் போது தான் கீழே பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் வந்து கொஞ்சோன்னு சாப்பாடு அப்படியே கடந்த மாதிரி கீழே கடந்துச்சு. அதை வந்து முத எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதாவது 4 வாரம் சாப்பிடாதனால அந்த பசி வந்து ரொம்ப அதிகமானதுனால கீழே கடந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தன்னுடைய பசிக்காக கையேந்த ஆரம்பித்தேன். மெட்ரோ, எக்மோர், நுங்கம்பாக்கம், பாரிஸ் இந்த மாதிரி மக்கள் கூடுற இடம் எல்லா இடத்துலையும் சாப்பாட்டுக்காக கையேந்த ஆரம்பித்தேன். குப்பைகளை வந்து சேகரிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை 2 வருஷம் அப்படியே போச்சு. அதாவது கிடைக்கிற இடத்துல படுக்கிறதும் சாலையோரங்களை தூங்குறதும் கையேந்தி சாப்பிட்றதும் இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கை வந்து 2 வருஷம் அப்படியே போச்சு. அதாவது நல்லா இருக்கிறவங்க வந்து கையேந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து வேலையும் கிடைக்கல, என் கையில் வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து பசியோடு இருக்கேன், 4 வாரம் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்ற பார்க்கும்போது எனக்கு வந்து வேறு வழி தெரியல. முத கீழே கடந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் கையேந்த ஆரம்பித்து குப்பைகளை சேகரிக்க ஆரம்பித்து இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை பயணம் 2 வருஷம் சென்னையிலே கடந்து போச்சு. 2019 முடியும் போது நான் வந்து சென்னையில் வந்து ஒரு முடிவு பண்ணேன். அதாவது சென்னையில் வந்து இனி வாய்ப்பு கிடைக்காது, இனி அதாவது இங்கே வந்து சென்னை வந்து எனக்கு வேணாம், நம்ம வந்து வேறு ஊருக்கு போய் நல்ல ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மதுரை வந்தாரை வாழ வைக்கும் ஊர் மதுரைக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை பயணத்தை 2019 மதுரைக்கு ஆரம்பித்தேன். மதுரையில் போய் இறங்குற உடனே, அதாவது நான் இங்கேருந்து சென்னைக்கு போகும்போது கூட என்கிட்ட உடைமைகள் சர்டிஃபிகேட்டு இந்த இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே நான் மதுரைக்கு வரும்போது எதுவுமே கையில் இல்லாதனால மனக்குழப்பங்கள் வந்து அதிகமாகச்சு. எங்கே போகணும் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஜங்ஷன்லேயே படுக்க ஆரம்பித்தேன். அங்கே கிடைக்கிற சாப்பாடு, அங்கே கிடைக்கிற தண்ணி அதையே பயன்படுத்தி ஒரு 2 மாதம் என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே நகர்ந்துச்சு. வழிப்போக்க நான் சுற்றி வரும்போது தான் அலங்காநல்லூர் வந்தேன். இங்கே வரும்போது ஒரு 2 வாரம் அலங்காநல்லூர் வந்து 2 வாரம் இருக்கும். 2 வாரம் பட்சத்தில் ஊரடங்கு, அதாவது 144 தடை உத்தரவு போட்டாங்க. கொரோனா வைரஸ் வந்து அதிகமாக பரவுது அப்படின்னு தடை உத்தரவு போட்டோடனையும் எனக்கு நான் மறுபடியும் எனக்கு வந்து சாப்பாடு தண்ணி வந்து கிடைக்காம இருந்துச்சு. எப்போயோ ஒரு நாள் தான் எனக்கு சாப்பாடு தண்ணி கிடைக்கும். அதுவும் இந்த ஊரடங்குனா மக்கள் நடமாட்டமே இருக்காது. 3 வாரம் தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்தனால இனிமேல் இப்படியே இருக்கக்கூடாது, நம்ம வந்து என்னால் ஒரு இதை பண்ணணும், ஒரு என்னால் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து பார்த்திங்கன்னா சென்னையில் குப்பைகள் சேகரிக்கிறது, பசிக்காக கையேந்துறது இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வருமானத்தில் ஒரு பகுதி, அதாவது தேய்மான செலவு 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைய வரும். ஒரு நாளைக்கு 150 ரூபா வரைய கிடைக்கும் எனக்கு. அதில் வந்து 80 ரூபா வரைய செலவு பண்ணிவிட்டு மீதத்தை வந்து சேவிங் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பணத்தில் வந்து ஒரு 7300 ரூபா பணம் கையில் வச்சுருந்தேன்.
7,300 ரூபாயில் ஒரு 5,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வீடு முதல்ல வந்து இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அப்படின்ற யோசித்து வீடு வந்து வாடகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 இடங்களை கேட்கும்போது நான் பேச்சிலரு வீடு வந்து எனக்கு கொடுக்க மாட்டேன் நான் ஆதரவு இல்லாதவே எப்படி உன்னை நம்பி வீடு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அறவே ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய முயற்சியை நான் வந்து மேலே மேலே வீடு வந்து கேட்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து அலங்காநல்லூர் கல்லணை கிராமத்தில் எனக்கு வந்து வீடு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. வீடு எடுத்தாச்சு, இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க போகும்போது அலங்காநல்லூர் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா 50 டீ கடைகள் வரைய இருக்குது. 50 டீ கடையில் 40 டீ கடை வரைய கூட்டங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து நான் ஃபுல்லாக கவனித்து பார்த்தீங்கன்னா டீ கடை வந்து 144 தடை உத்தரவில் வந்து டீ கடை வந்து லாக்கு. அப்போது டீ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சைக்கிள் டீ கேன் இதெல்லாம் வாடகைக்கு எடுக்க ஆரம்பித்தேன். மிச்ச பணத்தில் கேஸ் சிலிண்டரில் எல்லாமே வாங்க ஆரம்பித்தேன். வாங்கி டீ கேன் சைக்கிளில் வாடகைக்கு எடுத்து டீ போட்டு ஒரு வாரம் வியாபாரம் பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு வாரம் கொஞ்சம் பரவலாமல் தான் போச்சு வியாபாரம். எனக்கு வந்து சாப்பாடு கண்டன்றைக்கு சாப்பாடு எனக்கு தேவையான சாப்பாடை வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போது டீ கொடுத்துட்டு டீ விற்கும் போகும்போது சாலையோரங்களில் இருக்கிற முதியவர்கள் இந்த யாசகம் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய பழைய நினைவுகள் வந்து வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தடவை அழுகிருக்கேன். நான் டீ கொடுத்து ஒரு 2 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா என்னோடய வருமானம் அப்படியே டபுள் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது 2 கேன் விற்க வேண்டிய இடத்துல 4 கேன் விற்க ஆரம்பித்தேன். டீ விற்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க நிறைய தடவை என்னை அடிச்சிருக்காங்க லத்தியை வச்சு. டீ விற்கக்கூடாது வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா தடவை நான் அடி வாங்கியிருக்கேன் போலீஸ்காரங்கிட்ட. இருந்தாலும் என்னோடய பசிக்கு வந்து நான் வந்து என்னால் ஒரு தொழில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தனால நான் டீ விற்க ஆரம்பித்தேன். அடி வாங்கினாலும் பரவாயில்ல டீ விற்போம் அப்படின்னு சொல்லி பசிக்காக விற்க ஆரம்பித்தேன். விற்கும்போது என்னோடய வருமானம் அதிகமானனால சாப்பாடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 சாப்பாடு கடைகளில் வாங்கி தண்ணி பாட்டிலோடு கொடுக்க ஆரம்பித்தேன். ஆதரவற்ற முதியவர்களுக்கு சாலையோரங்களில் இருக்கிற ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு வாங்கி அன்றாட கடைகளில் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். கொடுக்கும் அதாவது 10 சாப்பாடு வந்து 800 ரூபா, வாட்டர் பாட்டிலோடு கொடுக்கும்போது 1,000 ரூபா வந்துடும். எனக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சமையல் வந்து நான் தான் சமைச்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போது அவங்களுக்கும் நம்மளே சமைச்சு சுவையான உணவை ஒரு அதிகமாக உணவு வந்து இன்னும் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அரிசி பருப்பு தேவையான மளிகை சாமான் எல்லாமே வாங்கி நான் எப்படி சமைச்சு சாப்பிட்றேனோ நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேனோ அதை தினமும் சமைச்சு அவங்களுக்கு வந்து பார்சல் கட்டி தண்ணி பாட்டிலோட கொடுக்க சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணம் எதுக்கு எனக்கு வந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பல முறை நான் வந்து எனக்கு வந்து சாப்பாடு உணவு கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு கீழே கிடக்கிற சாப்பாடு சாப்பிட்டு பல முறை சென்னையிலையும் மதுரையிலையும் சாப்பாடுக்கு வந்து கையேந்திருக்கேன், உப்பை குறைக்கிருக்கேன். அதனால் இந்த நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப்பாடு வந்து சமைச்சு காலையில் 10 சாப்பாடு, மதியம் 10 சாப்பாடு, இரவு 10 சாப்பாடுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் தண்ணி பாட்டிலோட. இப்போ வந்து என்னோடய பயணம் தொடர் பயணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சைக்கிளில் டீ விற்றுக்கிட்டுருக்கேன். என்னோடய லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்ற முதியவர்கள், அதாவது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், அப்பா அம்மாவால் கைவிடப்பட்ட குழந்தைகள், இவங்க எல்லாரையும் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கட்டி அவங்களுக்கு தேவையான உதவிகளை வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு நான் இறக்குற தருவாய் வரை உள்ள வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க கூடையே இருந்து அவங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி
அவங்க கூடயே பயணம் பண்ணணும் அப்படின்றத என்னோட லட்சியமாக எடுத்திருக்கேன். எனக்கு வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து வழி விடுவார். எனக்கு தன்னம்பிக்கை விடாமுயற்சி இன்னும் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் உழைப்பேன். உழைச்சி முதல்ல வந்து பசியில்லா தமிழ்நாடை உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஆதரவற்றோர் அப்படின்னு சொல்லி இங்கே யாருமே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆதரவு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பயணத்தை நான் வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லி, இந்த பயணத்தோட நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். மற்றவர்களுக்கு உதவி செய்ய உதவி செய்யுங்கள். தனித்திரு விழுத்திரு வீட்டிலிரு, அதோட சேர்ந்து ஆதரவற்றோர்களுக்கு உணவளித்திடு அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க ஏன் இவர ஸ்டோரி வந்து ஒரு சென்சேஷனல், ஒரு வைரலாக போய்கொண்டிருக்கிற ஸ்டோரின்னு சொல்லி. ஏன்னு சொன்னால், எல்லோருக்கும் நாங்கள் உதவுற மனப்பான்மை எங்களுக்கு இருக்குது, உதவோணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுவோம், நல்ல நிலைமைக்கு வந்தோடனே தான் நாங்கள் செய்வோம்னு சொல்லி. ஆனால் இந்த டைமில், லாக்டவுன் டைமில், ஒருத்தருமே உதவிக்கு வராத டைமில் அவர் வந்து, அவர் உழைக்கிற காசை கேட்டிங்களா, உழைக்கிறதுல எவ்வளவு இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை தன்னை மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. இவர் மனசு எத்தனை பேருக்கு வருது? அதை தவிர அவர ஆம்பிஷனை கேட்டிங்களா, ஃபியூச்சரில் என்ன செய்யணும்னு சொல்லி. எப்படி ஒரு இளைஞர், அதுவும் இந்த வயசில் எப்படியெல்லாம் யோசிக்கிறான்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு தமிழ் பொடியன் இப்படி யோசிக்கிறான்ன்றக்குள்ள தமிழராக நாங்கள் எல்லோரும் பெருமைப்படணும். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிற ஒரே ஒரு விஷயம், இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரியட்டும். அந்த பொடியன்ற ஆசை வந்து தான் ஒரு சொந்தமாக டீ கடை வைக்கணும், சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு சொல்லி அதுக்கு லோன் போட்டிருக்கார், அது கிடைக்கலையா. உங்களுக்கு முடிஞ்சா சின்ன சின்ன உதவிகளை செய்ய பாருங்கள், இல்லை அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லுங்கள். நான் இது மூலமாக நான் கேட்குறது வந்து உங்கள்கிட்ட காசு பணம் இல்லாட்டியும் சப்போர்ட் பண்ணுங்க, அந்த பொடியனை அடித்து பேசுங்க, நாங்கள் இருக்கிறோம், நீ செய் என்று சொல்லி ஒரு ஒரு ஆதரவு கொடுங்க. அம்மா அப்பா இல்லாத பிள்ளை நாங்கள் தான், அவனுக்கு எல்லாம். ஸோ ஏழுமளவுக்கு நாங்கள் இருப்போம். வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ் மக்கள். நன்றி, வணக்கம்.